Hello friends, always welcome back to our channel Lovely Foam. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா முட்டை இல்லாம oil ரொம்ப சேக்காம பன் பரோட்டா எப்படி பெர்ஃபெக்ட்டா பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா red color subscribe பட்டனை press பண்ணிக்கங்க. notification bell icon click பண்ணிக்கங்க. யூஸ்வலாக பன் பரோட்டாவை முட்டை சேர்த்து செய்வாங்க. நம்ம வந்து முட்டை சேர்க்க போகிறதில்ல, அதுக்கு பதிலாக பாலை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். 50 ml அளவுக்கு பால் காய்ச்சி ஆறின பாலாக இருக்கணும். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சால்ட். இப்போ நம்ம இதில் 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஓரளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் போட்டு சுகரும் சால்ட்டும் வந்து நல்லா வந்து கரையணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம மாவை சேர்த்துக்கலாம். 500 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இந்த கப்பு வந்து 250 கிராம் அளவு உள்ள கப்பு. இந்த கப்பில் 2 கப்பு மாவை ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு கப்பு மைதா மாவை சேர்த்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம இந்த தண்ணியில் ஓரளவுக்கு மாவை நல்லா வந்து பிசையணும். அப்புறம் தேவைப்பட்டால் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நம்ம மாவை வந்து நல்லா வந்து பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா வந்து பிசையணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு எந்த அளவுக்கு நமக்கு மாவு வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா சப்பாத்தி மாவு பதத்தை விட இன்னும் நல்லா கொஞ்சம் சாஃப்டாக கொண்டு வரணும் மாவை. மாவை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம இதில் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயிலை வந்து சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வந்து மாவை பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா மாவு பிசையும் போது நமக்கு பன் பரோட்டா வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக சாஃப்டாகவும் இருக்கும். மாவை ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. இதில் மறுபடியும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயிலை சேர்த்துட்டு நம்ம மறுபடியும் மாவை பிசைஞ்சிக்கலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. மாவை நம்ம ஓரளவுக்கு நல்லா வந்து பிசைஞ்சாச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே பாருங்கள், அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம மாவை வந்து ஊற வச்சுக்கலாம். மாவு காயாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயிலை வந்து சேர்த்துட்டு அந்த ஆயில் வந்து எல்லா பக்கம் மாவில் படுற மாதிரி லைட்டாக டேர்ன் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ வந்து மாவை வந்து ஊற வைக்க போகிறோம். லெட்டு போட்டு இதை க்ளோஸ் பண்ணி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் அப்படியே இருந்து ஊறட்டும். அதுக்கப்புறம் என்னன்னு பார்க்கலாம். மாவு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சாச்சு. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ மாவை இந்த பவுல்லேருந்து வெளியே எடுத்துடலாம். இப்போ நம்ம மறுபடியும் மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவை இந்த மாதிரி 2-3 நிமிஷத்துக்கு நல்லா மடிச்சு விட்டு மாவை நல்லா வந்து பிசையணும். இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால மாவு இன்னும் நல்லா சாஃப்டாக மாறிடும். இப்போ நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாவை வந்து பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியாச்சு. மாவை இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்குங்க எல்லாத்தையும் ஒரே மாதிரி. இப்போ இந்த உருண்டைகளை நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வைக்க போகிறோம். அதுக்கு நம்ம மாவு ரெடி பண்ண அதே கிண்ணத்தில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுட்டு அந்த எண்ணெய் எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி கையிலே வந்து ப்ரஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. இப்போ இந்த உருண்டைகளை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி கையில் 2-3 சொட்டு அளவுக்கு எண்ணெயை விட்டு கை ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா அந்த எண்ணெயை வந்து அந்த உருண்டைகள் மேலே இந்த மாதிரி நல்லா வந்து அப்ளை பண்ணுங்கள் எல்லா பக்கமும் படுற மாதிரி. இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால நம்ம ஊற வைக்கும் போது அந்த உருண்டைகள் வந்து காயாமல் அப்படியே இருக்கும். அதுக்காக தான் நம்ம எண்ணெயை வந்து அப்ளை பண்ணுறோம். இப்போ நம்ம லெட்டு போட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு அது அப்படியே இருந்து ஊறட்டும். இப்போ மாவை வந்து நம்ம 3.5 மணி நேரம் நல்லா ஊற வச்சாச்சு. அதிகபட்சம் ஒரு 4 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சிங்க அப்படின்னா இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ அதிலிருந்து ஒரு உருண்டைகள் எடுத்து நம்ம வந்து தேய்க்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். பேலன்ஸ் இருக்கிற உருண்டைகள் காயாமல் இருக்கிறதுக்கு மறுபடியும் லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. சப்பாத்தி கல்லில் 2-3 சொட்டு அளவுக்கு எண்ணெயை விட்டுட்டு மெதுவாக வந்து கையில் இந்த மாதிரி நைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா சப்பாத்தி ரோலரை வச்சு நம்ம மெதுவாக வந்து ரோல் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு சப்பாத்தி ரோலரில் 2-3 சொட்டு அளவுக்கு எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா மெதுவாக இப்போ நம்ம தேய்ச்சிக்க போகிறோம். சப்பாத்தி மாதிரி திருப்பி போடக்கூடாது இதை. அதுக்கு பதிலாக நம்ம சப்பாத்தி கல்லையே வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக இந்த மாதிரி டேர்ன் பண்ணி நம்ம வந்து மாவை நல்லா வந்து தேய்ச்சிக்க போகிறோம். இந்த மாதிரி மாவை வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக தான் நம்ம வந்து தேய்க்கணும். நீங்கள் அழுத்தி தேய்ச்சிங்கன்னா மாவு வந்து நடுவில் கிழிஞ்சு போயிடும். இப்போ இதை ஓரளவுக்கு நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறமா இதில் 2-3 சொட்டு அளவுக்கு எண்ணெயை விட்டு ஃபுல்லாக நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஓரளவுக்கு நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம இதிலேருந்து எடுத்துடலாம். பாருங்கள் பேப்பர் மாதிரி வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னாவே அதில் ஆட்டோமேட்டிக்காக லேயர்ஸ் நிறையா வந்துடும். வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு இதை கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு நம்ம ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி
கடைசியாக எண்டில் இருக்கிறத நடுவில் வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பன் பரோட்டாவை நம்ம எப்போவுமே இந்த மாதிரி கொஞ்சமாக கையில் எண்ணெயை தொட்டு லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணால் மட்டும் போதும். பாருங்கள், கையில் ப்ரெஸ் பண்ணதுமே இந்த மாதிரி பர்ஃபெக்டான திக்னஸ்க்கு வந்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். தவா மீடியம் ஃப்ளேமில் ஹீட் ஆகிட்டுருக்கு. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1 பை 1 நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுக்க பன் பரோட்டா வேக வச்சு எடுத்துக்கலாம். தவா கொஞ்சம் பெருசு அப்படிங்கிறதுனால நான் வந்து 3 பன் பரோட்டாவை வச்சுருக்கேன். இப்போ மீடியம் ஃப்ளேமில் நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கம் நம்ம டேர்ன் பண்ணி போட்டுக்கலாம். 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வந்து குக் ஆகட்டும். பன் பரோட்டா மட்டும் எப்போவுமே நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா குக் பண்ணும்போது உள்ளக்க நல்லா வெந்து போய் வரும். இப்போ நம்ம நல்லா வந்து டேர்ன் பண்ணி போட்டு லைட் அண்ட் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா டேர்ன் பண்ணி போட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வந்து குக் பண்ணி எடுத்தாச்சு. லைட் அண்ட் கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது, பர்ஃபெக்டாக. இப்போ நம்ம தவாலேருந்து எடுத்தாலும் பன் பரோட்டா ரெடி. லைட்டாக சூடாக இருக்கும் போது கையில் இந்த மாதிரி லைட்டாக வந்து க்ரஷ் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால லேயர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருக்கும். இந்த மாதிரி ஆயில் நம்ம கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கோம், முட்டை டோட்டலாக நம்ம சேர்க்கவே இல்லை. பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பன் பரோட்டா பஞ்சு போல் வெந்து போயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி.